ஒரு பொறுப்புக்கு வந்தவர்களை ஏற்க, வாழ்த்த, அங்கீகரிக்க, அவ்வளவுதான் அண்ணாதிமுக பொதுக்குழுடைய அதிகாரம். அண்ணாதிமுகவினுடைய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அண்ணாதிமுக தலைமை எதை ஒத்துவிடுகிறதோ அதை செய்வதுதான் பொதுக்குழு செயற்குழுடைய வேலையை ஒழிய, இப்போ என்ன தெரியுதுன்னா நிறைய அதிகாரிகள் கொடுத்த கோப்புகளில் கையெழுத்து மட்டும்தான் இவர்கள் போட்டிருக்கிறார்களுடைய, இவர்கள் மந்திரியாக இருந்து எந்த எழுச்சிகரமான புரட்சிகரமான எந்த விஷயத்தையும் இவர்கள் செய்யவில்லை என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இவர் தான் நீங்கள் தலைவர் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய அதிகாரம் கழக தொண்டர்களுக்கு தான் உண்டு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் 2017 ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு பண்ணினால் கூட. வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு பங்கேற்றிருப்பது அதிமுகவை சேர்ந்த திரு கண்ணன் அவர்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு தம்பிக்கு, வணக்கம். அதிமுக தீர்ப்பு மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு தொடர்பா ஒரு வாரம் ஒரு தீர்ப்பு வருது, அதுக்கு அடுத்த வாரம் வேற தீர்ப்பு வருது, இப்படி மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கு. ரெண்டு பக்கத்துல இருந்தும் அதிமுக நான் நீண்ட காலமா இருக்கேன், 30 வருஷமா இருக்கேன், 40 வருஷமா இருக்கேன்னு எல்லாம் சொல்றீங்க. சட்டத்திட்டம் யாருக்குமே தெரியலையா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எந்த விஷயத்துக்கு சண்டை போடுறீங்க? இல்ல இது எங்கதான் போய் முடிய போகுது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பைலாவை, விதிகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் உருவாக்குகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏன் இந்த விதிகளை இப்படி உருவாக்க வேண்டும், ஏன் இவ்வளவுக்குள்ள இதில் இவ்வளவு சிக்கல் இருக்கு, ஒரு நீதிபதி வேற மாதிரி சொல்லுகிறார், இன்னொரு நீதிபதி இன்னொரு மாதிரி சொல்லுகிறாரே, இந்த அண்ணாதிமுகனுடைய உண்மையான பைலா தான் என்ன அப்படிங்கிற கேள்வியை வந்து நீங்க கேட்குறீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை 1972 கலைஞர் கருணாநிதி அவர்கள் கழகத்தை விட்டு வெளியேற்றும் பொழுது அன்று செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டி ஒரு தீர்மானம் இயற்றி அந்த தீர்மானத்தின்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வெளியேற்றுகிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு, ஆட்சி அமைப்பதற்கு, பிரச்சார யுக்திகளுக்கு, பிரச்சாரத்துக்கான செலவுகளை முழுமையாக செலவும் பார்த்து கொண்டார், தன் முகத்தையும் காட்டிக் கொண்டார். எம்ஜிஆருடைய முகமும் எம்ஜிஆருடைய பணமும் எம்ஜிஆருடைய செல்வாக்கு மாத்திரமே 1967 திமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்தியது என்பதை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களே சுட்டி காட்டியிருக்கிறார். எனக்கு வாய்த்து தம்பி, நல்ல தம்பி, மரத்தில் ஒன்று கனி பழுத்து தொங்கி கொண்டிருக்கிறது, யார் மடியில் விழுமோ என்று காத்திருந்தேன், நல்ல வேளையாக அது என் மடியிலே விழுந்து கொண்டது, அதனை எடுத்து என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன், அந்த தம்பிதான் இதயக்கனியான எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறார். அப்படியாப்பட்ட எம்ஜிஆர திமுகவில் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக வளர்ந்துருவாரு, மக்கள் செல்வாக்கு கடுமையாக இருக்குது என்பதற்காக இதே மாதிரி இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளருக்கு என்ன சுச்சுவேஷன் நடக்கிறதோ அதே இது அன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தால் கருணாநிதி அவர்களுக்கு இடைஞ்சலாகிவிடும். ஏன், கருணாநிதியவே முதல் தீர்மானம் இயற்றி அந்த முதல் தீர்மானத்தில் முதல் கையெழுத்திட்டு அந்த தீர்மானத்தின்படிதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிறது வரலாற்று பூர்வமான உண்மை, அதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றும் ஆவண குறிப்புகளில் அப்படித்தான் இருக்கிறது, முதல் கையெழுத்திட்ட நபர் எம்ஜி ராமச்சந்திரன். ஏன்னா கருணாநிதி வந்து எளிமையானவர், இயல்பானவர், அவர்தான் ஒரு முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும், நெடுஞ்சலியன் போர் மேல் மக்கள் வர வேண்டாம் என்று எம்ஜிஆர் ஏழை மக்களுக்காக ஏழைகளிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து வைத்தார். அந்த கருணாநிதி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கழகத்தை விட்டு நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்து பொதுக்குழு செயற்குழு மெம்பர்களை வைத்து கொண்டு அங்கு ஒரு தீர்மானியை வெற்றி வெளியேற்றி விட்டார். இப்படி ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் இந்த இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் போதே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவனை நீக்கிவிட முடியாது, நீக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிமுகவினுடைய தலைமையில் இருக்கிறவர்களை பொதுக்குழு செயற்குழு ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. பொதுக்குழுவுக்கும் செயற்குழுவுக்கும் என்ன வேலை என்றால் அதிமுகவினுடைய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அதிமுக தலைமை எதை ஒத்துவிடுகிறதோ அதை செய்வதுதான் பொதுக்குழு செயற்குழுடைய வேலையை ஒழிய அதிமுகவை தலைமையை மாற்றிவிட முடியும் என்கிற சிந்தனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் தலைமையை அடிப்படை தொண்டர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அந்த தலைமை இருக்கும் வரை அவர்களை ஒன்றுமே செய்துவிட முடியாது. பிற கட்சிகளில் தலைமையை நீக்கிவிடுவதற்கான 1000 விதிகள் இருக்கிறது,
பிரதமரை எப்படி நீக்கலாம், குடியரசுத் தலைவரை எப்படி நீக்கலாம், முதல்வர்களை எப்படி தகுதி நீக்கம் பண்ணிவிடலாம் என்பதற்காக விதிகள் இருக்கிறது. அதிமுகவில் மட்டும்தான் தலைவரை நீக்கும் விதி கிடையாது. தலைவரை ஒன்ஸ் தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த தலைவரும் தலைமை இல்லாத நேரத்தில் தான் இன்னொரு தலைமை தேர்ந்தெடுக்க முடியும். உதாரணத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டார். புரட்சி தலைவர் இறந்ததுக்கு பின்புதான் அந்த தலைமைக்கு சண்டை வருகிறது, யார் பொதுச் செயலாளர்கள் சண்டை வருகிறது. அப்படி பொதுச் செயலாளர் சண்டை ஏற்படும் போது ஜானகி அம்மாவா ஜெயலலிதா அம்மாவா அப்படிங்கிற ஒரு போட்டி ஏற்படும் போது மீண்டும் கழகம் இரண்டாக பிளவுபட்டு அம்மா புரட்சி தலைவி அவர்கள் தன்னை நிரூபித்து ஜானகி அம்மாவால் விட்டு கொடுக்கப்பட்டு தலைமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக மாறுகிறார். ஆக புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கேள்வி கேட்க முடியாத அன்கொஸ்டினபிள் லீடராக இருந்தார்கள். அதுவரை இந்த அதிமுக வந்து பொதுக்குழுவோ செயற்குழுவோ கேள்வி கேட்டு விட முடியுமா என்றால் ஒரு நாள் பொதுக்குழுவை கூட்டி செயற்குழுவை கூட்டி அம்மாவை நீக்கி விடலாமா, எம்ஜிஆரை நீக்கி விடலாமா யாராவது சிந்தித்திருப்பார்களா, அந்த சிந்தனை எங்கேயாவது நிகழ்ந்திருக்கிறதா என்றாவது ஒரு நாள் அதிமுக பொதுக்குழு செயற்குழுவுக்கு பலமான அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத யாராவது எங்காவது சொல்ல கேட்டிருக்கிறோமா? ஆக அதிமுகவில் மாத்திரம்தான் பொதுக்குழு செயற்குழு என்பது ஒரு சம்பிரதாய சடங்கு. தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் வரை அந்த பொதுக்குழு செயற்குழு ஒரு தலைவரை முன்மொழியும், முன்மொழியலாம் வழிமொழியலாம். அந்த தலைவர்களை இறுதி முடிவெடுத்து இவர்தான் நீங்கள் தலைவர் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய அதிகாரம் கழக தொண்டர்களுக்குத்தான் உண்டு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் 2017 ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு பண்ணினால் கூட 2021 அது தொண்டர்களால் உறுதி செய்யப்படுகிறது. 2021 டிசம்பர் மாதம் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தான் தலைவர்கள், அதிமுகவை அவர்கள்தான் வழிநடத்துவார்கள். 1.5 கோடி தொண்டர்களால் ஏகமனதாக அன்னபோஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று ஒரு முடிவெடுத்து தேர்தல் ஆணையத்திற்கும் அதையும் அனுப்பிவிட்டு தேர்தல் ஆணையம் அதையும் அங்கீகரித்து இன்று வரை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்திடும் அதிகாரத்தை அளித்து இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு ஆட்டைய போடும் என்கிற எண்ணத்தோடு அண்ணன் சிலுவம்பாளையம் பழனிசாமி சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகளையும் சின்னத்தனமான புத்தியால் செயல்படும் போது இந்த இயக்கத்தை எப்படி கைப்பற்றப்பட முடியும்? ஒரு கொள்ளை கூட்டம், கொள்ளை குழு இந்த இயக்கத்தை கைப்பற்ற முடிய வேண்டுமா? இப்படி ஏதாவது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஒரு இயக்கத்தில் மந்திரியாகவோ முதலமைச்சராகவோ இருந்து விட்டால் செல்வாக்கு தானாகவே சேர்ந்து விடுகிறது. நான் சொல்லுகிற செல்வாக்கு என்பது செல்வ வாக்கு, செல்வம். அதை பயன்படுத்தி கொண்டு அதற்கு விலை போகிறவர்களை கூட்டு வைத்து கொண்டு அதன் மூலம் ஒரு தலைவரை நீக்கிவிடக் கூடாது என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கே தீர்க்க தரிசனமாக இப்படி ஒரு சம்பவம் எதிர்காலத்தில் இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த விதியவே வகுத்தார். அந்த விதி தெரியாமல் கிளியரா சொல்றீங்க, இவ்வளவு கிளியரா சட்டத்திட்ட விதிகள் எல்லாமே சொல்றீங்க. ஆனால் இந்த இடத்துல எடப்பாடி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் வச்சு தொண்டர்கள் முடிவு பண்ணி ஒருமனதா தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிதான், ஆனால் பொதுக்குழு அதை அங்கீகரிக்கவில்லை, அந்த தீர்மானத்தை நிராகரித்து விட்டது, எனவே அந்த பதவி காலியாகிவிட்டது, காலாவதி ஆகிவிட்டதுங்கிறது அவங்க வாதமா இருக்கு. பொதுக்குழு அங்கீகாரமே தலைவர்களுக்கு தேவையில்லை என்பதுதான் அதிமுக விதி. பொதுக்குழு அங்கீகரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுக்குழுவுக்கு அதிமுக பொதுக்குழுக்கு மூன்று வேலை தான், மூன்று வார்த்தைகள் தான் அதில் இருக்கும். ஒரு பொறுப்புக்கு வந்தவர்களை ஏற்க, வாழ்த்த, அங்கீகரிக்க, அவ்வளவுதான் அதிமுக பொதுக்குழுடைய அதிகாரம். அதை தாண்டி இவரை மாற்றி விடுவது அவர் அதைத்தான் சொல்லுகிறேன். சிறுபிள்ளைத்தனமான சின்னத்தனமான விளையாட்டுக்களை யாரோ சொல்ல கேட்டு, அதாவது பிற கட்சிகளில் பொதுக்குழு செயற்குழுக்கு முழு அதிகாரம் இருக்கிறதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதிமுக அப்படி அல்ல. அந்த விதியே தெரியாத வீணர்கள் தான் இன்று இருக்கிறார்கள். அதிமுக விதி என்ன, அது என்ன சொல்கிறது, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நோக்கம் என்ன, இதை உணர்ந்து கொள்ளாத உதவக்கரைகள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறார்கள். அந்த உதவக்கரைகள் எல்லாம் ஒன்று கூடித்தான் அதிமுகவினுடைய எண்ணத்தையே, புரட்சி தலைவர்களுடைய எண்ணத்தையே, தொண்டர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தையே,
அபகரித்து விடலாம், கபலீகரம் செய்து விடலாம் என்று சின்னத்தனமான சிந்தனையோடு செயல்படுவதனுடைய விளைவு இன்று சிலுவம்பாளையம் பழனிசாமி. இல்ல, இது வந்து ஒரு சாதாரண ஆளுக்கு இந்த சட்டத்திட்டம் எல்லாம் தெரியலன்னு சொன்னா பரவாயில்ல. திரு சி வி சண்முகம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளரா இருந்து ஒரு முதலமைச்சர் அளவுக்கு உயர்ந்து வந்திருக்காரு, அவங்களுக்கு தெரியாதா அந்த சட்டம் எல்லாம்? இந்த விஷயம் தெரியலங்கிறத எங்களுக்கே ஆச்சரியம். நம்ம ஏற்கனவே வடிவேல் காமெடியில சொல்லுவோம், இவ்வளவு நேரம் கலவணி பையக்கூடிய சகவாசம் வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா இப்பத்த ஒருங்கிணைப்புல யோசிக்கிறாரு, இவ்வளவுதான் முட்டா பையக்கூடிய சகவாசம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க தங்களை மூளை இல்லாத மூடர்களாகவே, வேலை இல்லாத வீணர்களாகவே காட்டிக்கொள்கிறாள் என்பதுதான் இன்றைக்கு அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஒரு ஆளுக்கும் மந்திரியா இருந்த பல பேர் மந்திரியா இருந்தவங்க இப்ப என்ன தெரியுதுன்னா, நிறைய அதிகாரிகள் கொடுத்த கோப்புகளில் கையெழுத்து மட்டும்தான் இவர்கள் போட்டிருக்கிறார்களுடைய. இவர்கள் மந்திரியா இருந்து எந்த எழுச்சிகரமான புரட்சிகரமான எந்த விஷயத்தையும் இவர்கள் செய்யவில்லை என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. புரட்சி தலைவி அம்மா ஏன் இவங்களெல்லாம் பூரா பத்தி ஊம கொட்டனா உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா, யாரும் மைக்க பிடிச்சி பேசுறாத அப்படின்னு ஏன் உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஏன் இவங்களெல்லாம் பொம்மையா உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் மண்டையில மூளை இல்லாத முட்டாள்கள்ங்கிறது புரட்சி தலைவர் அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை தெரிஞ்சதுனாலதான் ஒருத்தனுக்கும் வாய்ப்பு கொடுக்காம மைக்கை பிடிச்சி எவனும் பேசிடாம அப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய நோக்கம் தெரியுது. முட்டாள்களை கூட வச்சிருந்தா யாரையும் பேச விட முடியாது. எதுவும் தெரியல, உண்மையிலேயே எதுவும் தெரியல. இயக்கத்தினுடைய கொள்கை தெரியல, கோட்பாடு தெரியல. கபலீகரம் பண்ணிவிட வேண்டும், ஆட்டையே போட விட்டு வேண்டும், ஆட்டையை போட்டி விட வேண்டும், அபகரித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை சிந்தனையோடு செயல்படுகிறார்களே ஒழிய, கழகத்தினுடைய நோக்கம் என்ன, இது யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது? ஏழை எளிய மக்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆரம்பித்த இயக்கத்தில் நான் என்னை உறுப்பினராக சேர்த்துக் கொள்கிறேன் புரட்சி தலைவனுடைய ஆரம்பகால அறிவிப்பேன். நான் ஆரம்பித்த இயக்கம் இல்லை, தொண்டர்கள் ஆரம்பித்த இயக்கத்தில் நான் என்னை முதல் உறுப்பினராக சேர்த்துக் கொள்கிறேன் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். அப்படியாப்பட்ட எம்ஜிஆர் சொன்னதுக்கு மாறா, புரட்சி தலைவி அம்மா கட்டிக்காத்த இயக்கத்தினுடைய விதிகளுக்கு மாறா, இன்னைக்கு அண்ணன் சிலுவம்பாளையம் பழனிசாமியும் சி வி சண்முகமும் உதவாக்கர உதயகுமாரும் நம்ம அண்ணன் மெயின் ரோடு குமாரும் இங்கவா ரோட்டாண்டாவா வீட்டாண்டாவா அங்கவா இங்கவா இப்படி எல்லாம் கூப்பிட முடியுமா என்னைக்காவது? அம்மா இருக்கும்போது எந்த பெண்ணிடமாவது இவ்வளவு பட்டவர்த்தனமா பேசிவிட்டு இந்த கழகத்தில இருக்க முடியுமா? அம்மா இருக்கும்போது ஜெயக்குமாருக்கு இப்படி சம்பவம் எல்லாம் நடந்துச்சுன்னா அடிப்படை உறுப்பினர்ந்தே அப்புறப்படுத்தப்பட்டிருப்பார் ஜெயக்குமார். உதவக்கர உதயகுமாரோ அண்ணன் எங்க அண்ணன் சரக்கு சண்முகமோ இவங்களெல்லாம் என்னைக்கும் அப்புறப்படுத்திருப்பாங்க. யாராவது எங்கேயாவது பேச கேட்டிருப்போமா? அம்மா இருக்கும்போது பேசியிருக்காங்களா? இவங்க ஒரு பொதுவா நெட்டுல போவாங்க நினைக்கிறேன், இன்டர்நெட்ல போயிட்டு கட்சியினுடைய பைலாஸ் எங்கேயாவது டவுன்லோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி டவுன்லோட் பொதுவான பைலாஸ் எல்லாம் நிறைய வரும், அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை அதை கருத்தில் கொண்டுகிட்டு அதை படிச்சுக்கிட்டு அதை படமான பண்ணிட்டு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் தான் அப்படின்னு கொக்கரிக்கிறாங்க, கூப்பாடு போடுறாங்க. அது உண்மை இல்லை. இவர்களெல்லாம் எதிர்காலத்தில் இப்படி எல்லாம் செஞ்சு விடுவாங்கன்னு புரட்சி தலைவர் தீர்க்க தரிசனம் அன்றைக்கே சொல்லிவிட்டு போய்விட்டார். இந்த மாதிரி சில்லறைகள்லாம் வந்து சின்னத்தனமான வேலைகள்லாம் செய்வாங்க, இதை நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அன்றைக்கே நினைத்து இருக்கிறார். இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட, இந்த விஷயத்தினுடைய ஆழத்தையும் அக்குவர ஆணிவர தெரிந்து கொண்ட நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள்தான் அண்ணாதிமுக விதிகள் எங்கெங்கெல்லாம் மீறப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் மீறப்பட்டிருக்கிறது, அதனுடைய நுட்பமான விஷயங்களை மிகவும் தெளிவாக தீர்க்கமாக அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். நிச்சயம் இந்த விஷயம் மேல்முறையீட்டுக்கு போகும்போது, இப்ப இரட்டை நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு மேல்முறையீடு போகும்போது இந்த நுட்பமான விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்படும், ஆராய்ச்சி பண்ணப்படும். அப்பொழுது அதிமுக விதி என்பது என்னங்கிறது உச்ச நீதிமன்றத்தால் கூறும்போதுதான் இந்த முட்டாள்களுக்கெல்லாம் மூளையே அப்பொழுது வேலை செய்யும். அதுவரை இப்போ இவர்கள் ஆமா நீங்க சொல்லக்கூடிய மேல்முறையீடுக்கு போகும்போது உங்களுக்கு சாதகமா தீர்ப்போம் நீங்க நம்புறேன்னு சொல்றீங்க, ஆனால் எல்லாரும் இணைந்து பணியாற்றணும்னு கோரிக்கை வச்சாரு. ஓபிஎஸ் தரப்புல இருந்து இந்த வச்ச கோரிக்கைக்கு டிடிவி வெளிப்படையா வரவேற்பு கொடுத்துட்டாரு. சசிகலாவோட ஸ்டாண்ட் தெரியல, எடப்பாடி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ண போறீங்க, எப்படி கட்சி ஒருங்கிணைக்க போறீங்க, அதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தானே தெரியுது. 1996 ஆண்டு புரட்சி தலைவி அம்மா கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்,
திருநாவுக்கரசர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். அம்மா 96 தோற்று விடுகிறார்கள். இந்த தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் திருநாவுக்கரசு, ராஜகண்ணப்பன், இன்னும் சில முக்கியமான ஆட்கள் எல்லாம் பிரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு செல்வாக்கு போய்விட்டது, இனிமே இவர்களை நம்பி கட்சிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் தான் உண்மையான அதிமுகங்கிறதுக்காக இன்னைக்கு சிலுவம்பாளையம் பழனிசாமி செய்த மாதிரியே அவர் ஒரு பொதுக்குழுவை கூட்டி விட்டார். அண்ணன் திருநாவுக்கரசு ஒரு பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி தன்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அதை கொண்டு போய் இதே மாதிரி தேர்தல் கமிஷனில் ஒப்படைத்தார். இந்த மாதிரி வழக்கு நடந்தது. இந்த வழக்கினுடைய இது மாதிரி மேல்முறையீடுகளால் நடந்தது. அன்று இறுதி தீர்ப்பு எப்படி வந்தது? பொதுச் செயலாளர் என்பவர் உங்களுடைய கட்சியினுடைய விதிப்படி, பொதுச் செயலாளர் என்பவர் தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், பொதுக்குழு செயற்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆக உங்களுடைய இயக்கத்தை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இயங்க முடியாது, உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு திருநாவுக்கரசு இன்னைக்கு செய்த இதே பழனிசாமி செய்கிற இதே வேலையை அன்று திருநாவுக்கரசு செய்து தோற்று விட்டுகிறார். அந்த தோல்வி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுகிறது. அந்த தோல்வியை அண்ணன் பழனிசாமியும் சந்திப்பார். அன்று இன்று நாங்கள் என்ன சொல்கிறோம்? வெளிப்படையாக ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தாலும் சரி, பாதகமா தீர்ப்பு வந்தாலும் சரி, ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத தலைவனும். எந்த நிலை வந்தாலும் பிரிந்தே விடுவேன், பிரித்தே விடுவேன், சேரவே மாட்டேன், அண்ணாதிமுகவை அழிப்பதுதான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற தருதலைக்கும் தலைவனுக்கும் ஆன போட்டி. ஒரு தருதலை சிந்தனையோடு செயல்பட்டு கொடுக்கும் சிலுவம்பாளையம் பழனிசாமி ஒரு வைக்கும், கழகத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஒரே சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் உருவக்கம். இது யார் எண்ணம் சரி, யார் ஒன்றிணைப்பது? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படி சண்டை போட்டுட்டே இருக்க போறீங்க. ரெண்டு பேருக்கும் இல்லாம ரெட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்க போகுது. சின்னம் முடங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? தேர்தல் ஆணையத்தால் சின்னம் முடக்கப்படும் ஒரு சூழ்நிலை வந்தால், ஒரு கட்சியினுடைய சின்னம் எப்படி முடக்கப்படும், எதனால் முடங்கும் என்றால், ஒரு கட்சியினுடைய பிளவு உறுதி செய்யப்படும் போதுதான் சின்னம் முடங்கும். அப்படி ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று எந்த இடத்திலையும் ஐயா ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இந்த கட்சியினுடைய பிளவுக்கு வழிவகுக்கவே இல்லை, அவர் இந்த பிளவை ஏற்படுத்தவும் இல்லை. இப்பொழுது இடைக்கால பிளவு என்றால் கூட இந்த பிளவு இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். இந்த பிளவு உறுதி செய்யப்படுவதற்கு மூல காரணம், முதல் காரணமாக இருந்தது யார் அப்படின்றால் பழனிசாமி தான். இந்த பழனிசாமியால் தான் இந்த இயக்கம் பிளவுபட போகிறது. அப்படி பிளவுபட்டால் தான் சின்னம் முடக்கப்படும், கட்சி முடக்கப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமாயின் அதுக்கு முழு முதல் பொறுப்பு சிலுவம்பாளையம் பழனிசாமியவே சேரும். அப்படி கட்சியும் கழகமும் சின்னமும் முடக்கப்படும் சூழ்நிலை வந்தால் இந்த தொண்டர்கள், அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களும் பழனிசாமியை சும்மாவே விடமாட்டார்கள். ஒரு கழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் தொண்டர்கள் அமைதி காக்கிறார்கள். அந்த கழகத்தவே முடக்கிவிட வேண்டும், மூழ்கடித்து விட வேண்டும், தான் ஒருவன் மட்டுமே இந்த இயக்கத்தில் வாழ்ந்து விட வேண்டும், தனக்காகவே இந்த இயக்கம் இயங்கிவிட வேண்டும் என்று ஒற்றுமை உணர்வு இல்லாமல் சிந்தித்து செயல்பட்டால் சிலுவம்பாளையம் பழனிசாமி சிதைந்து விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. 1.5 கோடி தொண்டர்கள் உங்களை தூசியாக மதித்து ரோட்டில் ஓட்டு மிதித்து விடுவார்கள் என்பதை இந்த பேட்டின் வாயிலாக நான் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். நேற்று நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு பிறகு உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தேனியில இருந்து சென்னைக்கு கிளம்பி வர்றாரு. கார்ல வரும்போது பார்த்தா சந்தோஷமா தான் வர்றாரு. அவர் முகத்துல எதுவும் ஒரு டல்னஸோ ஒரு கவலையோ இல்லையே. தீர்ப்பு உங்களுக்கு பின்னடைவுங்கிறாங்க, ஓபிஎஸ் ஓட எதிர்காலம் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க, ஓபிஎஸ் ஜீரோங்கிறாங்க, எந்த நம்பிக்கையில இருக்கீங்க? இன்னும் தீர்ப்புல உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமான அம்சம் இருக்கா? கண்டிப்பா இந்த தீர்ப்பு வெளிவந்தவுடன் எங்க அண்ணன் மெயின் ரோடு குமார் சொன்னாரு, பன்னீர்செல்வம் ஜீரோவாகிவிட்டார் என்று. ஒரு ஜெயக்குமார் அண்ணனுக்கு ஒன்று நான் சொல்லிக்கொள்றேன். 1 to 9 வரை தான் நம்பர். அந்த 9 10 ஆக வேண்டும் என்றால் அதுல சைபர் சேர்க்கணும். ஜைபர் சேர்த்ததுக்கு அப்புறம்தான் 10 11 11 12 20 அப்படின்னு பயணிக்கும். எங்களுடைய பயணம் 10 ஆரம்பித்து கோடியை நோக்கி தொடர ஆரம்பித்து விட்டது.
ஜெயக்குமார் தன்னை ஒன்னில் ஆரம்பித்து ஒன்பதோடு முடித்துக் கொள்கிறார். அவர் ஒன்பதா இருக்க வேண்டுமா, ஒன்பதிலிருந்து பத்தாக மாற வேண்டுமா, இல்லை பத்து ஜீரோ கூட சேர்ந்தால் பத்தா மாறிவிடுவேன்னு நினைச்சா சேர்ந்து அவரை காப்பாற்றிக் கொள்ளலாம். இல்லை நான் ஒன்பதாகவே இருந்து கொள்கிறேன், எனக்கு ஒன்பதே போதும் அப்படின்னு ஒரு முடிவு கட்டி விட்டார். அவர் ஒன்பதாவே இருக்கட்டும், நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அது போக இந்த தீர்ப்பினுடைய அம்சத்தை கேட்டீர்கள். இந்த தீர்ப்பு வெளிவந்தவுடன் அண்ணன் சிலுவம்பாளையம் பழனிசாமியும் அவர்களுடைய அடிப்படிகளும் கொண்டாடி கூப்பாடு போட்டாங்க. என்னமோ அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளரை நிரந்தர பொதுச் செயலாளர் ஆக்கிட்ட மாதிரியும், இதுக்கப்புறம் மேல்முறையை இடாத மாதிரியும், இந்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்புங்கிற மாதிரியும் அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. நீங்க ஆனா பண்ணலையா? பாவம், ஓ இல்ல, ஆனா போன வாரம் தீர்ப்பு பாவம் வந்தப்ப நீங்க லட்டு குடுக்கலையா, நீங்க பட்டாசு வெடிக்கலையா, நீங்க தம்பி, ஆட்டம் பாட்டம் பண்ணலையா, அதெல்லாம் அவங்க பண்ணாமல் தப்பா? தொண்டர்களுடைய, அது தொண்டர்களுடைய இயல்பான தன்னெழுச்சியால தொண்டர்களுக்கே அது விட்டுவிட வேண்டும். கொண்டாட்டத்தை அனுபவிக்கிறது கூடிய அதை அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தொண்டர்களுக்கு விட்டுவிட வேண்டும். ஆனா ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், என் நிலை வந்தாலும் தன் நிலை மாறாதவனே தலைவன். ஆனா பழனிசாமி என்ன செய்யறாரு, தீர்ப்பு சாதகம் வந்தா வாசப்படியில் வந்து நிற்பாரு, அப்படியே வாங்க வாங்க வாங்கன்னு மாலை கேட்பாரு, மரியாதை கேட்பாரு, அப்படியே சந்தோஷப்படுவாரு, கூப்பாடு ஓடுவார், கொண்டாடுவார். நேரத்தெல்லாம் பார்த்தா ஒரு ஆள் வந்து கத்துறாரு, அண்ணன் நடப்பாளி, அண்ணன் நடப்பாளி, அண்ணன் நடப்பாளின்னு. இவர் மகிழ்ச்சியில் அப்படியே புலகாங்கிதான் அடைகிறாரு, அப்படியே தனக்குத்தானே அவரால் தாங்கிக்கிட முடியல. இதே இது தீர்ப்பு எதிராக வந்துட்டா எல்லா பத்தியும் போட்டு அடிக்கிறது, கோபப்படுறது, அவர் கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுறது, அத்தனையும் செய்யறது. இதுக்கு பேர் தலைவன் இல்லை, இது வந்து ஒரு சாதாரண தெருப்பொறுக்கி செய்யற வேலை, ஒரு சாதாரண ஒரு தருதலை பண்ற வேலை. தலைவன்ங்கிறவன் எப்படி இருக்கணும்னா, என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாதவன். ராமா வனவாசம் நீ செய்ய செல்ல வேண்டுமா அப்படின்னு சொன்னவொடனே சரிதாயே அப்படிங்கிறதும், ராமா மறுபடியும் உனக்கு பட்டாபிஷேகம் முடி சொல்லிட்டுவிழா அப்படின்னாலும் சரிதாயே அப்படின்னு சொல்லுகிறதும், காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா கோவப்படாமலும், பட்டாபிஷேகத்தை வா நான் சந்தோஷப்படாமலும், கோவப்படாம இருக்கிறதும் சந்தோஷப்படாம இருக்கிறதும் நடக்கும் நிகழ்வுகளை நிகழ்வுகளாகவே பார்த்து பயணிக்கிற ஒருவனால்தான், சுகதுக்கங்களை சமமா கருதுகிற ஒரு நபரால்தான் தலைவனாக பரிணமிக்க முடியும். அந்த தலைமை பண்பு ஓபிஎஸ்இடம் இருக்கிறது. அதை விட்டு விட்டு தீர்ப்புக்கு நாம வருவோம். தீர்ப்பு என்ன சொல்லுது, இந்த தீர்ப்பு கொண்டாடுறதுக்கான அம்சம் ஏதாவது இருக்கா? ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அப்படியே இருக்கு. செயற்குழு பொதுக்குழு ஏற்படுத்தப்பட்ட தீர்மானத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. பொதுக்குழு செயற்குழு செல்லும், ஏற்கனவே இரண்டு தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது, அவ்வளவுதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாங்க, அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற விஷயம் எங்க நிக்கி எங்க தொக்கி நிக்கி அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சிவில் கேஸ் ஒண்ணு பெண்டிங் சூட்டாவே நிக்குது. அதாவது பேராகிராஃப் 49வது பேராகிராஃப்ல பெண்டிங் சிவில் சூட் நம்பர் 118/119/2022 ஒன்லி கேன் டிசைடுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு, வி ஆர் நாட் கிவிங் எனி ஃபைண்டிங் வித் ரிகார்ட்ஸ் டு த ஸ்டாண்ட் டேக்கன் பை த அப்ளியன்ட் தட் த போஸ்ட் ஆஃப் கோஆர்டினேட்டர் அண்ட் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் ஹேட் லேப்ஸ் ஃபார் வாண்ட் ஆஃப் ரேட்டிபிகேஷன் ஆன் 23rd June சென்ட்ரல் கவுன்சில். They said issue can be decided in the pending suit அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க. அப்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் லேப்ஸ் ஆகல, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி லேப்ஸ் ஆகலன்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் சிலுவம்பாளையம் பழனிசாமி தன்னை இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது, தீர்மானம் இயற்றினத தேர்தல் ஆணையத்திலையும் அப்படி விட்டா கொடுத்துருக்கிறாரு. நேற்று வந்த தீர்ப்புக்கு முன்னாடியும் கோர்ட்லையும் அப்படி விட்டா கொடுத்துருக்கிறாங்க. அந்த கோர்ட் என்ன சொல்லுது, நீதியரசர்கள் என்ன சொல்லுகிறார்கள், பழனிசாமி தன்னுடைய ஜாயின்ட் கோஆர்டினேட்டருங்கிறத விட்டு கொடுத்து விட்டார், தானே முன்வந்து விட்டு கொடுத்து விட்டார். அந்த விட்டு கொடுத்ததை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் தேர்தல் ஆணையத்தின் கையில் இருக்கிறது, அதுலேயும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இப்ப பழனிசாமி தன்னுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை விட்டு கொடுத்து விட்டார் என்பதை நீதியரசர்களே சுட்டி காட்டி விட்டார்கள். இப்ப என்னாகும், நீங்க சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ல இன்னொரு கேள்வி வருது. அதாவது நாங்க ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறோம், ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. இதே மாதிரிதான் ஒருத்தவங்க டி நகர் ஹபீபுல்லா ரோட்ல
நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் பொதுச் செயலாளர்னு தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முகாம் அலுவலகம்னு சொல்லி அவங்களோட பேருக்கு கீழே அதிமுகவின் பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுக்குறாங்க. அவங்க அப்படி கொடுக்கறதுனால அவங்க பொதுச் செயலாளர் ஆயிட்டாங்களா? அந்த மாதிரி அன்பு ஓபிஎஸ் தம்பிக்கு, ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இருக்கவே வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அன்பு தம்பிக்கு சின்னதா ஒரு கருத்து பகிர்வு. சின்னம்மா அவர்களை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையத்தால் ஒப்படைத்து தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் பொதுச் செயலாளர் என்பதை அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு மட்டுமே நடந்தது. அது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெறவில்லை, பெறப்படவில்லை. ஆகவே அந்த பதவி செல்லத்தக்கது அல்ல. ஆனால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படி அல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்டு, தேர்வு செய்யப்பட்டு, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு, தேர்தல் நடத்தப்பட்டு, உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு, ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடப்பட்டு, அத்தனை நிகழ்வுகளும் நடத்தப்பட்டு, கடைசியாக ஆர்டிஐயிலிருந்து தகவல் அறிய உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட தகவலிலும் 31/8/2022 முந்தா நாள் வரை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதுதான் அதிமுகவினுடைய தலைமை அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் உறுதி செஞ்சிருக்கிறது. சின்னம்மா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் வேறுபாடு உண்டு. சின்னம்மாவை, அதாவது யாரை ஒப்பிடலாம்னா, சிலுவம்பாளையம் பழனிசாமியவும் சின்னம்மாவையும் ஒப்பிடலாம். இன்றைக்கு இருவருக்கும் அதே நிலைதான், அதை ஒத்துக்கொள்வோம். அந்த சின்னம்மாவையும் இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கல, சிலுவம்பாளையம் பழனிசாமியும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கல. ஆக இவர்களுக்கு வேண்டுமானால் அந்த போட்டி சண்டை இருக்குமே ஒழிய ஒருங்கிணைப்பாளருக்கு இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த விஷயம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்படும். எங்களுடைய வழக்கறிஞர்கள் சிறப்பாக வாதிடுவார்கள். இந்த நுணுக்கமான விஷயங்களெல்லாம் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். நிச்சயமாக நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு இறுதியாகவும் உறுதியாகவும் உறுதி செய்யப்படும். அதை தேர்தல் ஆணையம் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளும். எதிர்கால ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் அதிமுக நிச்சயம் ஒற்றை தலைமையாக மிளிரும். அன்று தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது, உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது, சிலுவம்பாளையம் பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளரும் இருக்க மாட்டாரு, இணை ஒருங்கிணைப்பாளரும் இருக்க மாட்டாரு, சராசரி மெம்பராக ஆர்டினரி மெம்பர் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருப்பார். நன்றி, வணக்கம்.